தேசம் காப்போம், தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார், அணி திரண்டு வாருங்கள். மத்திய அரசினுடைய எல்லா திட்டங்களுக்கும் இந்த பட்ஜெட்ல இவங்களா ஒரு பேர் வச்சு விட்டாங்க. திட்டங்கள் எல்லாம் மத்திய அரசு, திட்டங்கள் எல்லாம் மோடி ஐயா, பணம் எல்லாம் மோடி ஐயா, ஆனா பேர் மட்டும் இவங்களுக்கு. பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் உங்களுக்கு தெரியும், மோடி ஐயா வீடு கொடுக்கறாங்க. நேற்று ஒரு புது பேர் வச்சிருக்கிறாங்க, கலைஞரின் கனவு இல்லம் பட்ஜெட்ல. பிரதமரின் கிராம சாலை திட்டம் நேற்று பேர் வச்சிருக்கிறாங்க, முதல்வரின் கிராம சாலை திட்டம். ஒன்றிய அரசு சொல்லுகிறது, இப்போது கூட சொல்லுகிறார்கள், என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால், ஒன்றிய அரசினுடைய திட்டங்களுடைய பேரில் தான் தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை சொல்லுகிறது என்று ஒரு திட்டமிட்ட பிரச்சாரத்தை இப்போது அண்மை காலமாக ஒரு பரப்புரையாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வீட்டிற்கு 2.4 லட்சம் ரூபாய் அதற்கு மதிப்பீடாகிறது என்றால் ஒன்றிய அரசினுடைய பங்கு வெறும் 72,000 மட்டும்தான். ஆனால் மாநில அரசனுடைய பங்களிப்பாக கொடுப்பதனுடைய பங்கு எவ்வளவு தெரியுமா? 168,000 ரூபாய் நம்முடைய தமிழ்நாடு அரசு அளிக்கும். ஆனால் பேர் என்ன தெரியுமா? பிரதம மந்திரி ஆவாஜ் யோஜனா அப்படின்னு பேர். பேரு அந்த பேர், பேரு பெத்த பேரா தான் இருக்குது, ஆனா தாகல் இருக்கு. மத்திய அரசனுடைய எல்லா திட்டங்களுக்கும் இந்த பட்ஜெட்ல இவங்களா ஒரு பேர் வச்சு விட்டாங்க. நான் படிக்கிறேன் ஐயா, மத்திய அரசு திட்டத்தினுடைய பெயரை படிக்கிறேன். நேற்று பட்ஜெட்டில் மத்திய அரசினுடைய குழந்தைக்கு இவர்கள் வைத்த பெயரையும் படிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். திட்டங்கள் எல்லாம் மத்திய அரசு, திட்டங்கள் எல்லாம் மோடி ஐயா, பணம் எல்லாம் மோடி ஐயா, ஆனால் பேர் மட்டும் இவங்களது. பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் உங்களுக்கு தெரியும், மோடி ஐயா வீடு கொடுக்குறாங்க. நேற்று ஒரு புது பேர் வச்சிருக்கிறாங்க, கலைஞரின் கனவு இல்லம் பட்ஜெட்டில். பிரதமரின் கிராம சாலை திட்டம் நேற்று பேர் வச்சிருக்கிறாங்க, முதல்வரின் கிராம சாலை திட்டம். ஜல் ஜீவன் திட்டம், வீடு வீட்டு குடிநீர் பைப்பில் வர்றதுங்க அம்மா, ஜல் ஜீவன் திட்டம் நேற்று தமிழக அரசு பேர் வச்சிருக்கிறாங்க பட்ஜெட்டில், குழாய் மூலமாக குடிநீர் திட்டம். போஷான் திட்டம், போஷான் திட்டம்னா நம்முடைய ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய திட்டம், நேற்று தமிழக அரசு பேர் வைத்திருக்கின்றார்கள், ஊட்டச்சத்தை உறுதி செய்த திட்டம். சஹி நிவாஸ், இந்த மாதிரி நம்முடைய சகோதரிகள்லாம் வேலைக்கு போறாங்க, அவர்களுக்காக மத்திய அரசு ஹாஸ்டல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க சஹி நிவாஸ். அது கிட்டத்தட்ட தமிழகத்தில் 20 விடுதிகள் இருக்கு. நேற்று பட்ஜெட்டில் திமுக அரசு பேர் வச்சிருக்கிறாங்க தோழி விடுதி, சஹி நிவாஸ் நீயே தோழி விடுதின்னு பேர் நான் வச்சுக்கிட்டேன். சமக்கிரக சிக்ஷா, அதாவது எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் உள்கட்டமைப்பு வசதிக்காக மத்திய அரசினுடைய சமக்கிரக சிக்ஷா, மாநில அரசு பேர் வச்சிருக்கிறாங்க பேராசிரியர் அன்பழகன் திட்டம். விஸ்வகர்மா நலத்திட்டம், எல்லா விஸ்வகர்மாவுக்கும் 13,000 கோடி ரூபாய் மோடி ஐயா ஒதுக்குறாங்க, மாநில அரசு பேர் வச்சிருக்கிறாங்க கைவினைஞர் மேம்பாட்டு திட்டம். அமிர்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம், எல்லா ஸ்மார்ட் சிட்டிக்கு 1,000 கோடி ரூபாய், ஒரு 30 சிறிய நகரங்களுக்கு அமிர்த திட்டம், மாநில அரசு பேர் வச்சிருக்கிறாங்க கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். நகர் வன திட்டம், அதுக்கு ஆங்கிலத்தில் நேற்று பேர் வச்சிருக்கிறாங்க அர்பன் கிரீனிங் ப்ராஜெக்ட். பிரதம மந்திரியினுடைய உயர்கல்வி ஊக்க திட்டம் PMUSY, அதுக்கு 2,500 கோடி ரூபாய் நாம கொடுக்குறோம், இவங்க அதை மாத்தி 2,500 கோடி ரூபாய் கல்வி திட்டம். ஐயா, மத்திய அரசனுடைய திட்டங்களுக்கு ஒரு புது பெயர் வைப்பதை மட்டுமே தன்னுடைய முழுநேர வேலையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிங்க நடக்கு. பணம் எல்லாம் மோடி ஐயா, திட்டமெல்லாம் மோடி ஐயா, செயல்படுத்துறது உங்களுக்கு தெரியும், இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் செயல்படுத்துவது மாநில அரசு மட்டும்தான் செயல்படுத்த முடியும், அண்ணாமலையோ பாரதிய ஜனதா கட்சியோ தொண்டர்களோ செயல்படுத்த முடியாது. செயல்படுத்துவதில் தாமதம், 17 வருஷம் ஒரு சுரங்கப்பாதை கட்டுறானுங்க, எய்ம்ஸ் மதுரைக்கு நிலம் கொடுப்பதில் 5 வருஷம் தாமதம், ஒன்றொன்றும் தாமதப்படுத்தி மத்திய அரசனுடைய திட்டத்திற்கும் ஒரு புது பெயரை வச்சா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் ஏமாண்டு விடுவார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றார். பேரவை துணைத் தலைவர்களே, தமிழ்நாடு அரசினுடைய நிதியிலிருந்து செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களுடைய நிலை குறித்து நான் இந்த பேரவையினுடைய கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன். பொதுவா ஒன்றிய அரசு சொல்லுகிறது, இப்போது கூட சொல்லுகிறார்கள், என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால், ஒன்றிய அரசினுடைய திட்டங்களுடைய பெயரில் தான் தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை சொல்லுகிறது என்று ஒரு திட்டமிட்ட பிரச்சாரத்தை இப்போது அண்மை காலமாக ஒரு பரப்புரையாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றிய அரசு தங்களுடைய திட்டங்கள் என்று பெருமை கூறும் திட்டங்களிலேயே தமிழ்நாடு அரசில் தான், நம்முடைய தமிழ்நாடு அரசு தான் அதில் பெருமளவிலே பங்கு வைக்கிறது என்பதை நான் இந்த மாமன்றத்திற்கு விளக்குவது என்னுடைய கடமை. உதாரணத்துக்கு பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டம், ஊரக பகுதிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு அலகில் ஒரு யூனிட் ஒரு வீடு கட்டுவதற்கு 1.2 லட்சம் ரூபாய் அதில் இருக்கக்கூடிய மொத்த மதிப்பீடு, இதில் 72,000 ஒன்றிய அரசனுடைய பங்காக வருகிறது, மாநில அரசனுடைய பங்கு 48,000 நம்மளை கொடுக்குறோம். ஆனால் இதை குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டுவது, கிராமங்களிலே இந்த வீடுகளை கட்டுவதற்கு இந்த தொகை போதவில்லை, நாம் அங்கேருந்து பெருமளவில் வந்திருக்கிறோம், கிராமத்தில் போய் இந்த 1.2 லேக்ல
இந்த 1.2 லட்சத்துல நம்ம ஒரு வீடு கட்ட முடியல. எனவேதான் கிராமங்களில் இந்த தொகை போதவில்லை என்று தமிழ்நாடு அரசே அடிஷனல் ரூஃபிங் காஸ்ட் என்று கூடுதலாக 1.2 லட்சம் ரூபாய் இப்போது அதற்கு நம்ம சேர்த்து வழங்குறோம். ஆக மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வீட்டிற்கு 2.4 லட்சம் ரூபாய் அதற்கு மதிப்பீடாகிறது என்றால் ஒன்றிய அரசினுடைய பங்கு வெறும் 72,000 மட்டும்தான். ஆனால் மாநில அரசனுடைய பங்களிப்பாக கொடுப்பதனுடைய பங்கு எவ்வளவு தெரியுமா? 1,68,000 ரூபாய் நம்முடைய தமிழ்நாடு அரசு அளிக்கும். ஆனா இதுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம தான் கொடுக்கணும். ஆனா 30% மட்டுமே இந்த திட்டத்துக்கான நிதி ஒன்றிய அரசுல இருந்து வருகிறது. ஆனால் பேர் என்ன தெரியுமா? பிரதம மந்திரி ஆவாஜ் யோஜனா அப்படின்னு பேர். பேரு அந்த பேர் பேரு பெத்த பேரா தான் இருக்குது. ஆனா தாகல் இது அதற்கான அடிப்படையான பணம் எங்கே இருந்து வருகிறது என்று கேட்டால் நாங்கள் தான் கொடுத்துருக்கோம். அங்கிருந்து ஒரு பணமும் வரல. அதே போல நான் ஒரு வரலாற்று செய்தி சொல்லும். நாட்டிலேயே முதன்முறையாக ஆதி திராவிட பெருமக்களுக்கு கான்கிரீட் வழங்கியது முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் வழங்கினார். 1970 முதன்முறையாக குடிசை மாற்று வாரியத்தை அவர் வழங்கினார். அதே போல 2010 கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தை அவர் அமல்படுத்தினார். அவர் 2010 கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் வந்தது. 14 வருடங்கள் கழித்து அந்த தந்தையின் கனவை இன்றைக்கு மகன் நிறைவேற்றுகிறார். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் குடிசை இல்லாத அந்த தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு கலைஞருடைய கனவு உள்ளம் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். எனவே முந்தைய அரசனுடைய சார்பிலே வழங்கப்படும் தொகை போதாது என்றுதான் இப்போது கலைஞருடைய கனவு இல்லம் என்கின்ற இந்த திட்டத்தை, புதிய திட்டத்தை நம்முடைய அரசு அறிமுகப்படுத்தி இந்த வீடுகளை 3.5 லட்சம் ரூபாய் செலவிலே கட்டுவதற்கு நாங்கள் அறிவிப்பு கொடுத்திருக்கிறோம். அது அன்னியிலே ஏற்கனவே கட்டி தந்திருக்கக்கூடிய 2.5 லட்சம் பழைய வீடுகளை பராமரிப்பதற்கு 2,000 கோடி ரூபாய் இந்த நிதிநிலை அறிக்கையிலே நாம் இன்றைக்கு நிதியை அறிவித்திருக்கிறோம்.